ஹே ஹாய் சப்ஸ், புவியீர்ப்பு விசை இதை யார் முதல் முதல்ல கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் தான். நியூட்டன் விதின்னு சொல்லுவாங்க. புவியீர்ப்பு விசைனால என்ன பயன், நாம நிற்கிறது ஓடுறது இதுக்கெல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விசைன்னு தான் சொல்லணும். நம்ம பூமியில் புவியீர்ப்பு விசை இல்லைன்னா நம்ம பறந்துட்டு தான் இருப்போம். நீங்கள் நினச்சி பாருங்க, பூமியில் ஒரு மனுஷன் 100 கிலோ இருந்தாங்கன்னா நிலாவில் பார்த்தீங்கன்னா அவள் வெறும் 40 கிலோ தான் இருப்பான். அப்படி இருக்கும்போது பூமியில் ஓடுற வேகத்தை விட பார்த்தீங்கன்னா நிலாவில் ஓடுற வேகம் ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விசை தான் சொல்லணும். அப்போ புவியீர்ப்பு விசை இல்லாத இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் தான் இருக்கா, நிலா மார்ஸ் இந்த மாதிரி இடத்தை தான் சொல்லணுமா? அப்படி இல்லைங்க. பூமியில பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல புவியீர்ப்பு விசை செயல்படாமையே இருக்கு. அப்படி எந்தெந்த இடங்கள் அந்த மாதிரி இருக்கு, வாங்க இப்ப நம்ம சேனல்ல பார்க்கலாம். புவியீர்ப்பு விசையினால பாத்தீங்கன்னா நம்ம மேல் நோக்கி எரியற பொருட்கள் பாத்தீங்கன்னா திரும்பி பூமிக்கே வரும். உதாரணமா சொல்ல போனா, நீங்க ஒரு காயினை சுண்டு விட்டீங்கன்னா அது மேல போயிட்டு திரும்பி பூமிக்கு வந்து விழுந்துடும். அதுவே புவியீர்ப்பு விசை இல்லைன்னா பாத்தீங்கன்னா அந்த காயின் மேல நோக்கி பறந்துடும். சரி, இந்த உலகத்துல எந்தெந்த இடங்கள் தான் அந்த மாதிரி இருக்கு? நீர்வீழ்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மலையிலிருந்து தண்ணி பூமியில விழுகிற மாதிரி இருக்கும், இதைத்தான் நாம நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவோம். மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா கொங்கன் அப்படிங்கிற ஒரு இடத்துல டெக்கன் அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதி இருக்கு. இந்த மலைப்பகுதியில் இருக்க ஒரு நீர்வீழ்ச்சி பாத்தீங்கன்னா பூமியை நோக்கி விழுகாம வானத்தை நோக்கி பறக்குது. இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற காற்றோட அழுத்தம் ரொம்பவுமே அதிகமா இருக்கிறதுனால அங்க விழுகிற நீர் பாத்தீங்கன்னா மேல் நோக்கி தள்ளப்படுது. இதனால பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற இடத்த புவியீர்ப்பு விசை இல்லாத இடம்னு சொல்றாங்க. மவுண்ட் அராக்டக்ஸ் அர்மேனியா, இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா துருக்கிக்கு அர்மேனியாக்கு எல்லை பகுதியில் இருக்கு. இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, நீங்க இங்க போய் ஒரு காரை நியூட்ரல் பண்ணி நிறுத்திட்டீங்கன்னா அந்த கார் பாத்தீங்கன்னா தானாவே மலையேறி செல்லுமா? இதை பாக்கறதுக்குன்னு பல டூரிஸ்ட் இந்த பிளேஸுக்கு வர்றாங்க. சாண்டா குரூஸ் அமெரிக்கா, லிபோர்னியா அப்படிங்கிற மாகாணத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த இடம் பாத்தீங்கன்னா 150 சுற்றளவுல இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க தலைகீழா கூட நடந்து போலாம். அப்படி நடந்து போனவங்க பல பேர் கீழே விழுந்திருக்காங்க. அட்வென்ச்சர்ஸ் விரும்புறவங்க இந்த இடத்துக்கு அதிகம் பேர் வருவாங்களாமா? ஒரிகான் வோர்டெக்ஸ் அமெரிக்கா, பழங்காலத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சைடு போகும்போது அவங்க கூட வர்ற குதிரைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பகுதி வந்தோடனே நின்றுமாமா? இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா புவியீர்ப்பு விசை ரொம்பவுமே கம்மியா இருக்கும். ஹார்பர் டேம், இந்த டேம் பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்குதுங்க. இந்த டேமோட உயரம் பாத்தீங்கன்னா 213 அடி. இதனால பாத்தீங்கன்னா அந்த டேம் உச்சிலிருந்து யாராவது தண்ணி ஊத்துனா கூட அந்த தண்ணி மேல் நோக்கி தான் போகுமாமா? இதுக்கான காரணமும் பாத்தீங்கன்னா காற்றோட அழுத்தம் ரொம்பவுமே அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி நடக்குது. மேக்னெட்டிக் ஹில்ஸ் இந்தியா, இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லேக் கார்கில்லிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் காரை நியூட்ரல் பண்ணி நிறுத்தினீங்கன்னா அந்த கார் மேல் நோக்கி போகுமாமா? கடல் மட்டத்திலேருந்து 14,000 அடி உயரத்தில் இருக்கிறனால இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விசை ரொம்பவுமே கம்மியாக இருக்குமாமா? சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க.